அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 19 21 நூற்றாண்டுடைய மிக நீண்ட சந்திர கிரகணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுமார் 600 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணம் எங்கே எப்போது எப்படி நிகழும் அப்படிங்கிற மிகவும் அரிய தகவல்கள் தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இது ரெண்டுமே நட்சத்திர மண்டலத்தில் நிகழக்கூடிய வானியல் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நவம்பர் 19 அன்னைக்கு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இது ஒரு பகுதி கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னதாகவே மே மாதம் 26 மொத்த சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த 19 நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இனி 466 வருஷத்துக்கு அப்புறம்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இதுபோல் அடுத்த நீண்ட சந்திர கிரகணம் 2489 அக்டோபர் மாதம் 9 தான் நிகழும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. சுமார் 600 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த நவம்பர் 19 அன்னைக்கு மிக நீண்ட சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இதை உலகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலையும் பகுதி நேரமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி நிலவின் மீது படாது. அந்த நிகழ்வே சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். வழக்கமாக பௌர்ணமி ஏற்படக்கூடிய முழு நிலவில் நாளில்தான் சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த நிகழ்வின் போது நிலவின் மீது விழக்கூடிய சூரிய ஒளியை பூமி முழுமையாக மறைத்தது அப்படின்னா முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மறைத்தா அதை பகுதி நேர சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பெனும்புரல் அப்படின்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய இந்த நவம்பர் 19 பகுதி நேர சந்திர கிரகணம் நிகழ இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தோம், இந்த உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் இந்த பகுதி நேர சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். இந்திய நேரப்படி எப்போ பார்க்கலாம் அப்படின்னா காலை 11:31 தொடங்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் மாலை 5:33 வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6:02 சந்திர கிரகணம் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே நீண்ட ஒரு சந்திர கிரகணம் அப்படிங்கிறதால இவ்வளவு நேரம் சொல்லப்படுது. இது போன்ற நீண்ட சந்திர கிரகணம் என்பது கடந்த 600 வருஷத்தில் இதுதான் முதல் முறை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 15வது நூற்றாண்டில் சரியாக 1440 பிப்ரவரி 18 இதே போல் ஒரு நீண்ட சந்திர கிரகணம் நிகழ்ந்திருப்பதாக வானியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 2489 தான் இது நிகழும் அப்படின்னு பார்த்தோம். இதை விட மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1451 தொடங்கி 2650 வரையிலும் சுமார் 973 பகுதி நேர சந்திர கிரகணங்கள் நிகழும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தொழில்நுட்பங்கள் ரீதியாக இது சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு இவ்வளவு இருக்குது. சூரிய கிரகணம் போல் இல்லாமல் சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணாலேயே பாதுகாப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அசாம் மற்றும் அண்டை பகுதிகளில் இந்த பகுதி நேர சந்திர கிரகணத்தை பார்க்க இயலும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கிரகணத்தை எப்போ தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னா, பகுதி அளவு சந்திர கிரகணத்தை வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, பசிபிக் பிராந்தியத்தில் தெளிவாக காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிர்லா கோளரங்கத்தின் ஆராய்ச்சியின் மூலமாக அவங்க அந்த மையத்தின் மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பகுதி நேர சந்திர கிரகணம் மதியம் 12:48 தொடங்கி 4:14 வரையிலும் நிகழும். இந்த சந்திர கிரகணத்தின் கால அளவு 3:28:24 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த நேரம் அப்படிங்கிறது சற்றே மாறுபட்டு ஒரு சில இடங்களில் இப்படி கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 2018 நிகழ்ந்த கிரகணம் அப்படிங்கிறது 1:43 நீடித்திருக்கு.
கடைசியா இவ்வளவு நீளமான பகுதி கிரகணம் அப்படின்னா பிப்ரவரி 18, 1440 அன்று ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முறை பிப்ரவரி 8, 2669 அன்று இதே போல ஒரு கிரகணம் நிகழும். ஆனால் 2021 மிக நீண்ட கிரகணமாக இந்த நவம்பர் மாத சந்திர கிரகணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அடுத்த மொத்த சந்திர கிரகணம் 2022 மே 16 நிகழ இருக்கு. ஆனால் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது. இந்தியாவில் தெரியக்கூடிய அடுத்த சந்திர கிரகணம் என்றால் அது 2022 நவம்பர் 8 நிகழக்கூடிய மொத்த சந்திர கிரகணம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறிவியல் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதாவது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, இதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு முன்னெச்சரிக்கைகள் அப்படின்னு சந்திர கிரகணத்தின் மூலமாக சொல்கிறாங்க. அதாவது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு கிரகண வெளிச்சம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கர்ப்பிணிகள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது பெரிய பெரிய மருத்துவர்களோட கருத்தாக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஆராய்ச்சிகள் மூலமாகவும் இதைத்தான் சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகணம் காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியம். அவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நல்லா ஓய்வெடுக்கணும், அதே போல் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கிரகணத்தின் மூலமாக கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக முக்கியமான விஷயமாக இருக்குது. கிரகணம் முடிந்த பிறகு குளிப்பது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே கிரகண நேரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே நாம் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சாப்பிட்றணும். அதாவது ஜீரணம் ஆகிறதுக்கு இந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதால 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே சாப்பிட்றணும். அப்படி இல்லை அப்படின்னா கிரகணம் முடிந்த பிறகு 2 மணி நேரத்திற்கு பின்பு சாப்பிடுவது நல்லது தான். இதே போல் உணவுகளில் தர்ப்பை புல்லை போட்டு வைப்பாங்க இந்த கிரகணத்தின் போது. கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்வது, சந்திர கிரகணத்திற்காக துதியை பாராயணம் செய்வது, இவையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால இவையெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு வழிமுறையாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல தான் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் கோவில்களை மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகண நேரத்தில் நாம் வந்து அந்த கோவிலில் ஆலய தரிசனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்தில் கோவில்கள் மூடப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு அதிசயமாக தான் கோவில்கள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்ப்பை புல்ல அதாவது இல்லது அருகம்புல்ல போட்டு வைப்பாங்க. அப்படி செய்வதால் அந்த கிரகணத்தினுடைய கதிர்வீச்சுகள் வந்து அந்த உணவை தாக்காது, அது நம்ம உடம்புக்கு தீயவையை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதால இது போன்ற வழிமுறைகள்லாம் எளிய வழிமுறைகளாக அந்த காலங்களில் கடைபிடிச்சு வந்திருக்காங்க. கிரகண விமோசன காலத்தில் அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததும் ஸ்நானம் செய்துவிட்டு நம்ம கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகுதான் உணவு உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இன்றைக்கும் பலரும் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கிரகணத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகணத்தின் அடிப்படையில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு பின்பு அறிவியல் காரணங்கள் பல இருக்குது. இதனால் எதுவுமே சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் நாமும் இதை போல் கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா கிரகணங்கள் மூலமாக நமக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் அடிப்படையில் ஜோதிடங்கள் ரீதியாக நிறைய விஷயங்கள் கணிக்கப்படும். இந்த கிரகணம் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வதும் மிகவும் உண்மைதான். இது பலரும் இன்னைக்கு பழக்கமாக பார்த்து வர ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த சந்திர கிரகணம் நடக்க இருக்க இந்த நிலையில் அதாவது 100 ஆண்டினுடைய மிக நீண்ட ஒரு சந்திர கிரகணமாக இருக்க போகுது. இதனால் நமக்கு தெரிந்த வகையில் நாம் இதை பார்த்து ரசிக்கலாம். இந்த கிரகணத்தின் அடிப்படையில் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது, இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருப்பது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த நவம்பர் 2021 19 நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.